ஹாய், ஹலோ, வணக்கம். இது நம்ம வெற்றி ஏஎஸ் அகாடமினா அவங்க வெற்றி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் வர்சஸ் ப்ரைவேட் ஜாப். சில பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், என்னால் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணி பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. சில பேர் நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன் இல்லை வேறு எங்கேயோ ஒர்க் பண்ணுறேன், என்னால் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியுமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு திங்கிங் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சின்ன பிள்ளைலேருந்து ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், வக்கீல் ஆகணும், பைலட் ஆகணும், ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு விதமான ஆசைகள் நிறைய இருக்கும். நம்ம வளர வளர நம்மளோட ஆசைகள் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரும். நம்ம ஒரு 10th or 12th படிக்கும்போது நம்ம லைஃப்க்கான டைரக்ஷன் மாறும். அப்போது அவங்களோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி சில பேர் அந்த ஃபீல்டு எடுத்து படித்து செட்டில் ஆகிறாங்க. பேலன்ஸ் உள்ளவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபேமிலி சொல்லிட்டாங்க, இல்லை ரிலேஷன் சொல்லிட்டாங்க, இல்லை யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆர்ட்ஸு ஆர் சயின்ஸு இல்லை ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஏதோ எடுத்து படித்து முடிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் பேர் என்ன பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னா, ஒன்று காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிலோ இல்லை ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஆளாக தான் இருப்பீங்க. என்னதான் ப்ரைவேட்டில் 50,000 or 1,00,000 சேலரி வாங்கினாலும் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி வராது. எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது ரொம்ப 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 பிடிச்ச ஒன்றாக தான் இருக்கும். இப்போது நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து இல்லை இல்லை வேணாம் அதை ரிசைன் பண்ணிட்டு யாராவது ப்ரைவேட் போயிருப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. எல்லோரும் என்ன பண்ணுறது, ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கேன், இல்லை பேரண்ட்ஸ் சொன்னாங்க, வீட்டில் ஃப்ரெண்டு சொன்னால், அண்ணன் சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிருப்பீங்க லைஃப் செட்டில் பண்ணுறதுக்காக. ஆனால் எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது ஒரு ஆசையாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரிஞ்சவங்கள்ட்டையோ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டையோ, உங்கள் பையன் உங்கள் பொண்ணு என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டா, என் பையன் பொண்ணு கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறான், சென்னையில் ஒர்க் பண்ணுறான், பெங்களூர் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்கள் ஊர்லேயோ அல்லது உங்கள் பக்கத்து ஊர்லேயோ ஒர்க் பண்ணிங்களே, அவங்க அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க, ஏ என் பையன் வியோவாக ஒர்க் பண்ணுறான், அப்போ நம்ம ஊரில் ஒர்க் பண்ணுறான், என் பையன் பக்கத்தூரில் தாசில்தாராக இருக்கான் அப்படின்னு அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க. அண்டு இவங்களோட அப்பா அம்மாவோட பையன் இவன் இருந்த காலம் மாதிரி இந்த பையனோட அப்பா அம்மா தான் இவங்க அப்படிங்கிறத மாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும், சரிங்களா? அண்டு ஜாப்பை பொறுத்தவரை பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவல். பசங்களுக்கு ஜாப்புங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, பொண்ணுங்களுக்கு ஜாப்புங்கிறது முக்கியம்தான், சரிங்களா? பொண்ணுங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று அப்படின்னு கிடச்சிச்சின்னா அந்த பொண்ணோட லைஃபோட டைரெக்ஷனே மாறிடும். ஒரு பொண்ணு கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணுது அப்படின்னா அந்த பிள்ளைக்கு சொசைட்டிலையோ அல்லது பேரண்ட்ஸ்ட்டோ ரிலேட்டிவ்ஸ்ட்டோ எல்லாத்துலேயும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இல்லை படிச்சுட்டு சும்மா தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் இருக்கும், பொண்ணாக இருந்தால் அது கண்டிப்பாக புரியும். தென் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், எப்படின்னா நம்ம அப்பா மாட்டையோ இல்லை அவங்களோட யாரோ பெரியவங்க அவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது, ஏ இவெல்லாம் என் கூட தான்ப்பா படித்தான், ஸ்கூல் வரைக்கும் படித்தான், காலேஜ் வரைக்கும் படித்தான், படிக்கும்போது சும்மா எங்களோட சுற்றி தெரிஞ்சான், கடைசியாக ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கினாந்தான் இப்போ உட்காந்துக்கிட்டே சம்பளம் வாங்குகிறான், நான் பாரு அப்போ தேவையில்லாமல் அப்படி ஒன்று எடுக்காமல் கூலி வேலை பார்த்துட்டு இல்லை நம்ம தொழிலை பார்த்துட்டு இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கவர்மெண்ட் ஜாப் எப்படி ப்ரைவேட் ஜாப் எப்படின்னு. நான் சொல்ல தேவையில்லை, எல்லோரும் நினைப்பீங்க, ஆமாப்பா எனக்கும் ஆசை தான் கவர்மெண்ட் ஜாப் போகணும், என்ன பண்ணுறது ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் ப்ரைவேட்டில் போகிறேன், பட் வீட்டில் இருந்து படிக்கலாம் இல்லை வேறு ஏதோ படிக்கலாம் ஆசையாக தான் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. சில பேருக்கு தோணும், ஏ போப்பா நான் ஸ்கூல் படிக்கும்போது 11th 12th படிக்கும்போதோ 10th படிக்கும்போது மார்க் சரியான கம்மி, 10th ரொம்ப கம்மியான மார்க்கு, நான் காலேஜ் படிக்கும்போது அத்தனை அரியர் வச்சேன், நான்லாம் போய் கவர்மெண்ட் வேலை போப்பாங்கிட்ட அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி தான், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாதவங்க பாருங்கள். என்ன அப்படின்னா, பில்கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அவர் படிக்கும்போது அவர் படிக்கிற சப்ஜெக்டில் நிறைய பேப்பர்லாம் அரியர் வச்சார், ஆனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் ஆனாங்க, அதை பற்றி அவர் ஃபீலே பண்ணலை. ஆனால் ஃபைனலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட்டுங்கிற கம்பெனியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணாங்க, பட் பில்கிட்ஸ் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஓனர் ஆனார். அவ்வளோதான் நண்பா லைஃப், ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ இந்த ஸ்டோரியெலாம் கட்டணும், எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் ஹாஹா படிக்கணும் அப்படி இப்படின்னு தோணும், என்ன பண்ணலாம் எப்படி படிக்கலாம் எதுவுமே தெரியாது, டிஎன்பிஎஸ்சினா என்னென்னு கூட பாதி பேருக்கு தெரியாது, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வருவீங்க, ஓகேங்களா? அதுக்கு நம்ம சேனல் இருக்குது, நம்ம சேனல் எல்லாருக்குமே தெரியும், வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்றா வரும். நம்ம சேனலில் பிகினர்ஸுக்கு தேவையான எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட் வர 2021க்குள்ளே கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுங்க. அதுக்காக வாரத்துக்கு ஒரு தடவை பார்ப்பேன் வீடியோ, 1 week ஒரு தடவை, 1 month ஒரு தடவை பார்ப்பேன் அப்படின்லாம் இருக்காதிங்க. டெய்லி பாருங்கள், நம்ம சேனல் மட்டும்தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல வரல, நீங்கள் இதுலேருந்து படித்தாலும் ஓகே தான், எனக்கு பெட்டர் தான். நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டால் தான் படிப்பேன், கால் ஃபார் பண்ணால் தான் படிப்பேன் அப்படின்லாம் இருக்காதிங்க. இந்த இப்போ கொரோனா டைம் எக்ஸாம்லாம் போஸ்ட் பண்ண மாட்டாங்க, எக்ஸாம்லாம் நடக்க முடியும், டவுட்டாக இருக்குது நான் படிக்கலாம் மேடம், அதெல்லாம் நோ ப்ராப்ளம், நீங்கள் இப்போயிருந்து படிக்க ஆரம்பிங்க. ஆனால் கண்டிப்பாக 2021 ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்காக கற்றுக்கிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போவே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க, இப்போவே அது இந்த நிமிஷமே பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சிருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா? சில பேர் இப்போ திங்க் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே தான்ப்பா, என்னெல்லாம் முடியுமா, அதெல்லாம் கஷ்டமாச்சு, கவர்மெண்ட் ஜாப்லாம் போகிற ஐடியா இருந்தால் தான் நான் நேரம் எப்போவே படிக்க ஆரம்பிச்சிருப்பேனே, அதனால தான் நான் அந்த ப்ரைவேட் ஜாப் வந்தேன் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும்.
உங்களுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி. இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே இல்லை நண்பா, ஓகேங்களா? இந்த உலகத்தில் திறமைங்கிறது எல்லாருக்குமே இருக்குது, அதை வெளிக்காட்டுற மனிதர்கள் தான் அதிகம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்களேன், ஒரு கோழினால 5-7 அடி தூரம் மட்டும்தான் பறக்க முடியும், இது அறிவியல் பூர்வமாக நிரூபித்தது. ஆனால் தன்னோட குஞ்சை ஒரு கழுகு வந்து தூக்க வருதுன்னா அந்த கோழி தென்னை மர தூரம் பறந்து அந்த கழுகை வரட்டும். அது மாதிரி தான் நண்பா, அவ்வளோதான், ஓகேங்களா? எவ்ரி திங் இஸ் பாசிபிள், எல்லாமே எல்லாருனாலே முடியும், ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் டீச் பண்ணி போடுவோம், அதிலிருந்து டெய்லி கிஸ் அந்த டெலிகிராம் குரூப்பில் கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் இங்கே படிச்சு அங்கே போய் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா? தேங்க்யூ.